ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக நான் திருத்தணி முருகப்பெருமானை போயிட்டு நான் தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேன் அங்கே மலை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த சரவண பொய்கை இருக்கும் பார்த்தீங்களா நல்லா வந்து பெரிய அந்த புஷ்கரணி மாதிரி சொல்லலாம் அது வந்து திருப்பதியில் புஷ்கரணின்னு சொல்லுவோம் இங்கே வந்து அதுக்கு பொய்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட பேர் சரவண பொய்கை அந்த சரவண பொய்கைக்கு ஜஸ்ட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிவன் கோயில் வந்து இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய கோயிலா தான் இருக்குது ஆனால் இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பூசாரி எல்லாம் இல்லை யாருமே இல்லை நம்ம போயிட்டு நம்ம சாமியை சேவிச்சுக்கிட்டு நிம்மதியாக வந்து உட்காந்து தியானம் பண்ற மாதிரி தான் ரொம்ப ஒரு பிளசன்ட் ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்குது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க அதனால ரொம்ப பழைய காலத்துல இருந்தே இந்த கோயில் எல்லாம் இருந்துருக்கு அதை வந்து நம்ம இப்ப விசிட் பண்றோம்னா நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் அதனால அவ்வளவு பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கோயிலுங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் பண்றோம்னா கண்டிப்பாக அதுவே ஒரு ப்ளெஸ்ஸிங் தான் அந்த கடவுளோட அனுகிரகமோ ஆசீர்வாதமோ நமக்கு கிடைக்க அதை விட பெரிய விஷயம் ஒன்றும் இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுங்க அங்கே போய் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஃபேமிலியோட உட்காருங்க அந்த கோயிலங்களோட அந்த வைபே உங்களால் வந்து உணர முடியும் அந்த பாசிட்டிவிட்டியோட நீங்கள் வந்து வாழ்வீங்க வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ இந்த கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திருத்தணி தேவஸ்தானத்துக்கு கீழே தான் வருது போல் அந்த திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட உப கோயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க தான் இது எல்லாத்தையும் கூட பராமரிச்சுட்டு வராங்க போல் அதனால் திருத்தணி முருகப்பெருமானை சேவச்சிக்கிறவங்க இதெல்லாம் கூட நீங்கள் சேவிச்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் மலை கோயில்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் அங்கே குரங்குங்க நிறைய இருக்கும் அதே போல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து பக்கத்தில் ஒரு குரங்கு அழகாக இருந்தது பாருங்க அதையுமே நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்டில் தன் ஹாவ் அ கிரேட் பாய்